are watching cinemaplusnews.com. எல்லாருக்கும் வணக்கம். வெரி இம்ப்ரெசிவ் லான்ச், வெரி இன்ஸ்பைரிங். இதை பார்த்ததுக்கப்புறம் 2.0 உடைய ஆடியோ லான்ச் எப்படியெல்லாம் பண்ணலான்னு ஐடியாலாம் வந்துருச்சு. தேங்க்யூ ஃபார் த ஆர்கனைசர்ஸ். ரெமோ வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ப்ராஜெக்ட்டு. டைட்டில்லேருந்து கேஸ்ட்லேருந்து டெக்னீஷியன்ஸ்லேருந்து எல்லா வகையிலும் ரொம்ப அட்ராக்டிவான ப்ராஜெக்ட். இவர் இந்த ரஜினிமுருகன் பார்த்தேன். பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் லைக் ஒரு மாஸ் என்டர்டெய்னராக வந்து படத்துக்கு படம் ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டு வர்றாரு சிவகார்த்திகேயன் அப்படின்றத ஃபீல் பண்ணேன். அவர் இப்படியே இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த ஸ்டேஜ்லேயே ஒரு மேக்கப் போட்டு ப்ராஸ்தட்டிக்லாம் போட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற அவருடைய தாட், அந்த முயற்சி வரவேற்கத்தக்கது. கண்டிப்பாக அவர் அடுத்த கட்டத்துக்கு போவார். ரஜினிமுருகன் பார்த்துட்டு நான் லிங்குசாமிக்கு ஃபோன் பண்ணேன். பண்ணிவிட்டு அந்த படத்துக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து அந்த கீர்த்தி சுரேஷ்ன்ற அந்த ஆக்ட்ரஸ்ன்னு சொன்னேன். அவர் வந்து அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்தாரு. எனக்கு அந்த டயத்தில் பேசுகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. அவங்கள விஷ் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு அமையல. அந்த படத்தில் லைக் வெரி க்யூட் அண்ட் வெரி இம்ப்ரெசிவ், குட் பர்ஃபார்மிங், ஸ்க்ரீன் பர்சன்ஸ் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட். இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும்னு நான் வாழ்த்துறேன். அனிருத் ஒவ்வொரு தடவை மீட் பண்ணும்போதும் அவர் சொல்கிறது வந்து ஆச்சரியமாக இருக்கும். போன மான்கரா தேட்டத்தை மீட் பண்ணும்போது கர்நாடிக் கற்றுக்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னார். இந்த வாட்டி வந்தப்போ எப்படி சார் ரொம்ப பிஸியான்னு கேட்டேன். இல்லை இல்லை சார், பிஸி இல்லை அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ சொன்னார், படம்லாம் நான் குறைச்சிட்டேன், இது நிறைய படம் பண்ணேன். அப்புறம் வந்து ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி, ஒரு மெஷின் மாதிரி, ஒரு டெலிவரி பண்ண வேண்டிய ஒரு கம்பல்ஷன் வந்துருச்சு. என்னால் மீதி மாதிரி என்ஜாய் பண்ண முடியல, அதனால் நான் படங்களை குறைச்சிட்டேன் அப்படின்னாரு. ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். அவர் இன்னும் இப்போயே பெரிய இடத்துல இருக்கார், இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும்னு அவரை நான் வாழ்த்துறேன். பார்த்திங்கன்னா அதேமாதிரி பிசி சார், ரசூல் பூக்குட்டி, அனல் அரசு அப்படின்ட்டு ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவான டெக்னீஷியன்ஸ்லாம் இருக்காங்க. அதில் மெனக்கெடல் தெரியுது. இப்போ வந்து லைக் ஒரு படத்துக்கு வந்து ஷான் ஃபுட், அந்த வேட்டா ஒர்க் ஷாப் அப்படின்லாம் நிறைய பேர்லாம் அப்ரோச் பண்ணி அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ்லாம் கொண்டு வரணும், இந்த படத்துக்கு எல்லா அழகையும் சேர்க்கணும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. அந்த மெனக்கெடல் தெரியுது டெக்னீஷியன்ஸில். கமலக்கண்ணன், அனல் அரசு இப்படி ரொம்ப அழகழகாக ரொம்ப திறமையானவங்களாக பார்த்து சேர்த்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய அளவு வெற்றி பெறும் நான் நம்புகிறேன். அந்த டைரக்டருக்கும் பாக்யராஜ் கண்ணன் அண்ட் ப்ரொடியூசர் ராஜா அவர்களுக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெறணும், இந்த பாடல்கள் இந்த படம் பெரிய வெற்றி பெறணும்னு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.